ஹானர் பொறுத்த வரைக்கும் ஹானர் 8X அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் 1 மந்த்துக்கு முன்னாடி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மொபைல் ஃபோன் இப்போந்தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் இந்த மொபைல் ஃபோன் எவ்வளோ பிரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க மற்றும் இந்த மொபைல் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சஸ் 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஐபிஎஸ் எல்சிடி ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 91% கொடுத்துருக்காங்க. தென் நாச்சும் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். தென் வெயிட் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 175 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் சிம் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் 2 சிம் கார்டு ப்ளஸ் ஒரு எஸ்டி கார்டு போடலாம். எஸ்டி கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அப் டு 400 GB வரைக்கும் மெமரி கார்டு போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் 2 4G SIM கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோனோட பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா டியூல் கேமரா கொடுத்துருக்காங்க. 20 MP வித் F1.8 aperture ப்ளஸ் 2 MP வித் LED ஃப்ளாஷோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 16 MP வித் F2.0 aperture கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 1080p வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனை ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா கிரன் 710 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹானாவோட GPU டர்போ அப்டேட்டும் இந்த மொபைல் ஃபோனும் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக இந்த மொபைலோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் இந்த மொபைலோட ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோனோட ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹானரோட EMUI 8.2 பேஸ்ட் ஆண்ட்ராய்டு 8.1 ரன் ஆகுது. இந்த மொபைல் ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா 3750 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் இந்தியாவில் 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4 GB ரேம் ப்ளஸ் 64 GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியண்ட், 14 GB லான்ச் பண்ணியிருக்காங்க. 6 GB ரேம் மற்றும் 64 GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியண்ட், 16 GB லான்ச் பண்ணியிருக்காங்க. 6 GB ரேம் மற்றும் 128 GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியண்ட், 18 GB லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரெட்டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.